அவருடைய ஆட்சி வந்து ஒரு வருஷம் மூணு மாசம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு முன்ன ஒருத்தன் போய்கிறான் டெல்லி பிரதமர் பாகனு போனா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்தான், என்ன சொல்ற, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சான், தமிழ்நாட்டில் ஆட்சி நிர்வாகமே எதுவுமே சரியா நடக்கல, மக்களுக்கு எதுவுமே போய் சரியா சேரல. சொல்றவன் யாரு? எடப்பாடி. எடப்பாடி, இந்த தமிழ்நாட்டை நீங்க ஆழ்ந்த போது இதே பொள்ளாச்சியில என்னதான் நடந்தது? இளம் பெண்கள் 18, 20, 25 வயதுடைய இளம் பெண்களை கொடூரமாக கற்பழித்த ஆட்சிதான் அந்த ஆட்சி. பொள்ளாச்சி ஜெயராமன் என்கின்ற ஒரு துணை சபாநாயகருடைய மகன் நாகராஜன் பேரு, அவன் எவ்வளவு பேரை கற்பழிச்சா, எவ்வளவு அநியாயம் பண்ணா, அதை கண்டிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதர் சங்கம் ஃபுல்லா போராட்டம் பண்ணாங்க. மனித உரிமை கமிஷன் எதிர்ப்பு தெரிவிச்சது, இப்படிப்பட்ட அயோக்கிய தனம் பண்ண, இப்படி அடாவடி தனம் பண்ண காவல்துறையை கையில வைத்துக் கொண்டு அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுடைய பெயரிலே வழக்கு தொடராமல் அவனோடு கூட இருந்த வீரர்களை வழக்கு தொடர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவன் தான் இவன். அதே ஆட்சியிலே நண்பர்களே, தூத்துக்குடியிலே வியாபாரிகள் இரண்டு பேர், அப்பா புள்ள. வியாபாரியை யார் மிரட்டுவா? ரவுடி மிரட்டுவா மாதுள் வாங்கறதுக்கு. வியாபாரியை யார் மிரட்டுவா? சமூக விரோதி மிரட்டுவா மாமூல் கேட்டு. ஆனா அந்த வியாபாரிகளை இந்த அதிமுக ஆட்சியிலே ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அத்து வீறி அந்த அப்பன் மகனை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கையாலே அடித்து சாகடித்து வைக்கின்றார்கள். இது எப்பேற்பட்ட கொடுமை என்ன பாருங்கள் நண்பர்களே. அப்பன் மகன் வியாபாரிகள் செல்லு கடை வச்சிருக்கிறாங்க, ஏசில செல்லு கடை ஒரு சமீப பெற்று கொடுக்கல, அதற்காக அத மனசுல வச்சுக்கின்னு இந்த கொரோனா காலத்துல, கொரோனா காலத்துல 7 மணியோட கடையை மூடி நின்று அரசாங்கம் சட்டம் போட்டது. இவன் ஒரு 7.5 மணி வரைக்கும் தாங்க கடையை நடத்தீங்களா? என்னடா தப்பு? ஒண்ணுமே இல்லை. வாழ்வாதாரம் இழந்திருக்கிறாங்க கொரோனா நேரத்துல. இவன் ஒரு 1.5 மணி நேரம் கடையை நடத்தியிருக்கிறான். அந்த வியாபாரிகளை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பெரிய தப்பு ஒண்ணுமே பண்ணல. சமூக விரோதி கிடையாது, அவருடைய வியாபாரி. காவல் நிலையத்தில் அழைத்து சென்று அப்பாவை அடித்திருக்கின்றார்கள், கரடு முரடாக அடித்திருக்கின்றார்கள். மகன் போய் கேட்கின்றான், ஏ அப்பா என்ன தப்பு செய்தாரு, எதுக்காக அடிக்கிறீங்க, அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு ஒரு எஸ்ஐ சொல்றா, நான் கொம்பண்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட புள்ளையோ அடிச்சுக்கிறாயா, தாறுமாறா அடிச்சுக்கிறாயா, ஒரே இரவுல அப்பனோ புள்ளையோ செத்துட்டாங்க. நாடே அறிந்தது, நாட்டு மக்களுக்கு தெரியும். வே நாடோடி நாயே, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்ற
சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகின்ற உங்கள் ஆட்சியிலே என்ன அநியாயம் நடந்தது, என்ன அக்கிரமங்கள் நடந்தது, அதை எல்லாம் மறந்துவிட்டு யோகியனை போல பேசுகின்றீர்களே. பள்ளி செல்லாத முக்கியம் சொன்னாரு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. அருமை நண்பர்களே, அரசாங்கத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்ல வர பணத்தை வச்சுதான் இந்த நாட்டு மக்களுக்கு பல துறைக்கு அந்த பணத்தை ஒதுக்குவாங்க. ஆனா எல்லா விஷயம் தெரியுங்களா, அரசாங்க கஜானால 6 லட்சம் கோடிய கொள்ளடிச்ச பசங்க தான் இவனுங்க. 6 லட்சம் கோடிய எப்படி ஆச்சா கொள்ள கேட்கலாம் நீங்க. குத்தவைக்காரனுக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்டு அதுல கொள்ள, மணல் கொள்ள, கிரானைட் கொள்ள, எப்படி பல கொள்ளைகளை அடித்து சொகுசாக வாழ்ந்து கொண்ட நடக்கின்றவன் வேலுமணி, தங்கமணி, காமராஜு இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வழக்கிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது எப்ஐஆர் போடப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் மீது எப்ஐஆர் போடப்பட்டு நீதிமன்றத்திற்கு வழக்கு வர இருக்கின்றது. எதிர்காலத்தில் அவர்களுடைய நிலைமை தேர்தலிலே நிற்க முடியாத நிலைமை. எதிர்காலத்தில் அதிமுக நிலைமை அழிந்து போன நிலைமை. ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் பிஜேபியோடு மோடியோடு தொடர்பு வைத்து சசிகலாவை அழைத்துக் கொண்டு பிஜேபியிலே செல்ல இருக்கின்றார் ஒரு கொள்ளை கும்பல், நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த கும்பல் எடப்பாடி பக்கத்தில் இருந்து கட்சி நடத்துகின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும், நமக்கு எந்த கவலையும் கிடையாது. கார் உள்ளவரை கிளர், நீர் உள்ளவரை தளபதியினுடைய ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ எந்த சக்தியும் கிடையாது என்று சொல்லி அந்த தளபதியினுடைய ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கும், இந்த ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் நிலைக்கும், எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இப்பொழுது 30 விழா கொண்டாடுகின்றார்களோ அந்த லட்சியம் ஈடேறும், நீடிக்கும், நிலைக்கும் என்று சொல்லி நேரமில்லாத காரணத்தாலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.